ஹலோ கேஸ், நான் உங்கள் மகேந்திரா. இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர்ஸுக்கான ரிசல்ட் அப்படின்றது இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்படியுமே நமக்கு வந்து செப்டம்பர் இந்த அக்டோபர் மந்த்துக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்குமான ஹோல் ரிசல்ட்டுமே ஹோல் டிஸ்ட்ரிக்டான ரிசல்ட்டுமே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அண்ட்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ரீமார்க்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுடைய கேண்டிடேட் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எதுவும் மிஸ் இன்ஃபர்மேஷன் எதுவும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இனிஷியல் இந்த மாதிரிலாம் மிஸ் ஆகிருக்கு, கேப்பில் இருந்துருக்கு, நேமில் அப்படிலாம் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் ராங்காக இருக்குது, வேறு எதுவும் டிஜிட் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. டிஸ்ட்ரிக்ட் டிஆர்பி ஆஃபீஸில் போய் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க மறக்காமல். இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாப் தான், சேலரி பட் கம்மி தான், 6000 சில்லற இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சேலரியே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஜாப் போயிட்டீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து மூவ் பண்ணி அடுத்து உயர் பதவிக்கெலாம் போய்க்கலாம், நல்ல சேலரி அப்படின்றது இருக்கும். அது போகிறதுக்கு முன்னால் இந்த என்ஓசி என்ன நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி நீங்கள் மூவ் பண்ணி நல்ல சேலரி வாங்குகிற ஜாபுக்கு நீங்கள் போய்க்கலாம் அதே டிபார்ட்மெண்ட்லேயே, ஓகேங்களா? கூட்டுறவு சங்கத்துறை. அண்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஜாபுக்கு வந்து டிஆர்பி தலைமை அலுவலகத்தில் கூப்பிட்டு வச்சு கொடுப்பாங்க சம் டிஸ்ட்ரிக்டில், அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வித்தின் 10 அல்லது 1 உள்ளே உங்களுக்கு லெட்டர் போட்டோ அல்லது கால் பண்ணியோ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. நேரில் வாங்கன்னு கூப்பிடுவாங்க, இல்லாட்டி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ்லாம் சம் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க, அதை என்ன ஏதுன்றது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கான சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர்ஸ்க்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆகியிருக்கு பார்த்தீங்களா. இந்த ரிசல்ட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தளவு சேல்ஸ்மேனுக்கான லிஸ்ட்டில் வந்து ஒரு 118 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஆமாம், 118 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. இதில் 9 பேர் பார்த்தீங்கன்னா 9 பேருடைய ரிசல்ட்டை வந்து வித்ஹெல்டு பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது நிப்பாட்டி வச்சுருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்டிஃபிகேட்டில் வந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுமே இல்லை, கிளாரிஃபிகேஷன் சரியாக கிடைக்காதனால அவங்கள வந்து வித்ஹெல்டு போட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. வித்ஹெல்டு போட்டவங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சம் டீட்டெயில்ஸுக்காக ஒரு ப்ரூஃபுக்காக சப்மிட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, 1-2 அதுக்காக வித்ஹெல்டு பண்ணியிருப்பாங்க. அந்த 1-2 என்னன்றதையும் கேட்டுட்டு கூட இல்லாட்டி மொத்தமாக கூட உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போய் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட்டு வந்து செலக்டட் அப்படின்றத வந்து மாற்றிக்கிடுவாங்க ஃபியூச்சரில், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ஒரு ரீசியுமே ஆக தேவையில்லை, ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க நீங்கள் யாராவது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டாக இருந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அதனால உங்களுக்கும் ஹாப்பி, எனக்கும் ஹாப்பி, நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க.